So next one is the paper 2 third room letter 5 marks for this is an important one. Saget is one rachna. Saget aadhunik hindi ka ek prasiddha mahakavya hai. Idha the modern hindi ipo navina hindi la idu oru miga pugal petra oru mahakavyam saget endradhu. Yeha rashtrakavi maithili sharan gupta ji ka kavya hai. Idha ezhudhinavar yaar appadina maithili sharan gupta. Yeha bhagavan shri ramachandra ki kahani hai. So idhila yaar idhila edha patti nariya irukum appadina indha ramachandra shri raman patti dhaan fulla idhila irukum. மக்கர் சாகித் மே மனதில் அந்த சாகித் என்ற மகாகாவியத்தில் கஹானி நயே டங்குசே பத்தாய கைஹே ஒரு புது விதமான டங்கன முறை ஒரு புதிய முறையில் சொல்லப்பட்டிருக்கு. ராம் கதாவோ மேம் இந்த ராமருடைய கதையில் லக்ஷ்மண் கி பத்னி லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளாக்கி உபேக்ஷாதி லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளாவை வந்து ரொம்ப சின்னதாக அதாவது கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பாங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் உபேக்ஷா அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. மக்கரான சாகித் மேம் அந்த சாகித் என்ற காவியத்தில் குப்திஜி நீ ஊர்மிளாக்கும் மகத்துவபூர்ண ஸ்தான்தியாகே. ஊர்மிளாவோட கேரக்டருக்கு மிக சிறந்த இடத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது ஆக்சுவலாக அந்த சாகித் என்ற காவியம் எதுக்காக அப்படின்னா எந்தெந்த கேரக்டர்ஸை அந்த காவியங்களை ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த பெண்களை வந்து இதில் சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த சாகித் என்றதில் இந்த மைதிலி சரண் குப்தா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பார். குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் மே பாரதிய சாகித்யமே. அந்த குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய இந்த லிட்ரேச்சரில் இந்த பாரதிய சாகித்யமே உபேக்ஷித் நாரியோங்கே அதாவது புறக்கணிக்கப்பட்ட பெண்களை பற்றி பாரே மேம் பங்களா மேம் பங்களா அப்படின்னா அந்த பெங்காலி இதில் ஏக் லேக் லிக்கா ஒரு ஒன்று ஒரு இது வந்து எழுதியிருக்கிறார். ஹிந்தி மேம் ஹிந்தியில் உஸ்கா அனுவாத் ஹுவா அதை வந்து ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அனுவாத் இஸ் சி பிரேரிட்டு போக்கார் இதில் வந்து அட்ராக்ட் ஆகி குப்திஜினே குப்திஜி என்ன பண்ணுறாரு சாகித் மகாகாவிக்கு ரச்சனாக்கி சாகித் என்ற ஒரு படைப்பை வந்து உருவாக்குறாரு. சரித்திர சித்ரன் சாகித்கி படி விசேஷ்தாகை அதாவது இதில் கேரக்டரை பற்றி சொல்கிறது தான் இந்த சாகித் என்ற காவியத்தினுடைய மிக சிறந்த ஒரு விசேஷமாக இருக்குது. ராமாயணக்கே ஹர்கே பாத்திரமே அந்த ராமாயணத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லையும் நவ்யதா ஒரு புதுவிதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பவ்யதாக அதில் ஒரு ஹம்பிள் இருக்காது, எவ்வளோ பணிவாக அதோட கேரக்டர் சொல்லியிருக்காங்க. பகலேக்கி கவியோங்கனே ஃபஸ்ட் இருக்கிற போயிட்ஸ் எல்லாமே கைகேயே கோ லாஞ்சனா கஹக்க சோட்டுத்தியா கைகேயை பற்றி ரொம்ப தவறான விஷயங்களை சொல்லி தான் விட்டு போயிருப்பாங்க அந்த கதையில். ஆனால் சாகித் மேம் சாகித் என்ற காவியத்தில் கைகேயி கலானி பிரகட் கர்த்திகே கைகேனா அவளை பற்றி வந்து நல்ல விதங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நல்ல செயல்கள் குட் ஆக்டிவிட்டீஸை. ராம் சி மாஃபி மாங்கே என்ன உதாரணம் அப்படின்னா ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது. உஸ்கோ இஸ் தரத் பாவன்கர் தியா கயாகே இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாவனைகள் ஒரு ஒரு பெண்களுடைய பாவனைகள் ஒரு நல்ல இமோஷன்ஸை வந்து இதில் சொல்லியிருக்கிறாரு. ராஷ்டிரிய பாவனா சாகித்துக்கு அவர் ஏக் விசேஷத்தாகை ராஷ்டிரிய பாவ தேசத்தினுடைய ஒரு இமோஷன்ஸும் அந்த சாகித்தினுடைய ஒரு சிறப்பு தான். ஜங்கல் மேம் காட்டில் சீதாஜி கே ஜூத் கார்னேக்கா வர்ணன் ஹே அதே மாதிரி காட்டில் வந்து சீதாஜி வந்து நூலில் வந்து நூல் நூற்றுருப்பாங்க. நூல் த்ரெட் சூத் அப்படின்னா என்னென்னா த்ரெட்டு காத்தனை அப்படின்னா ஸ்பின்னிங். ஏஹ காந்திவாத்கி சாப்ஹே அது வந்து ஒரு அமைதியின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. சாகித்யமே மகாகாவிக்கே சாரே லக்ஷன் மௌஜூத் ஹை அந்த சாகித்யன்ற காவியத்தில் அந்த சாகித்யன மகாகாவியத்தில் சாரே லக்ஷன் எல்லா விதமான அமைப்புகளும் நல்லா சிறந்து அமைஞ்சிருக்கு. இஸ்கே பாரகஸ் இருக்குஹே இதில் 12 பார்ட்ஸ் 12 பார்ட்ஸ் இருக்குது. இஸ்க ஆரம்ப இது இஸ்க ஆரம் மங்களாச்சரண் சே ஹுவாஹை இதனுடைய ஆரம்பம் வந்து மங்களாச்சரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இஸ்மே பிராகிருதிக் திருஷங்க வர்ணன்ஹே இதில் இயற்கையை பற்றியான காட்சிகளும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சர்க்கே அந்த் மேம் இந்த பகுதியினுடைய கடைசியில் சந்த் பரிவர்த்தன் ஹை சந்த் அப்படின்னா அன்னின்னு சொல்லுவாங்க அதனுடைய அது வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க பரிவர்த்தனை சேஞ்ச் ஆகிருக்கும். இஸ்க பிரதான் ட்ரெஸ் ஸ்ருங்கார் ஹை இதில் மெயின் ட்ரெஸ்ஸு எந்த எந்த நவரசத்தில் எந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ருங்கர் அதாவது அன்பு. இஸ்கி பாஷா சரல் ஒரு சரஸ் ஹை இதனுடைய லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும். மானஸ்கே பாத் மானசுன்றது ஒரு காவியம் தான் மானஸ்கே பாத். அதுக்கப்புறம் சாகித் ஹி சாகித் மகா காவியம் தான் ராம்கதா காவியமும் ராமகதா காவியத்திலேயே பிரசித்த போக ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது.